வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். மனசில் கற்பனை நிறைய இருக்கு, எதை பற்றி? சேமிப்பை பற்றி, முயற்சியை பற்றி, இளைய சகோதரியை பற்றி, சகோதரனை பற்றி, சிறு பிரயாணம், தொழிலில் குழப்ப நிலை. எவ்வளவு உழைச்சாலும் மனைவிக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல. முழுக்க முழுக்க தொழிலில் பலவிதமான செலவினங்களை தரக்கூடிய அவங்க மூலமாக எவ்வளோ வருது? 6 தொகை வருது. அது 6000, 15000, 24000, 60000, சில பேருக்கு 600000 வந்துடும். அப்புறம் மகர ராசி நல்லா இருக்காதுன்றீங்களே அப்படின்னா, ரஜினிகாந்த் மகர ராசி தான், நீங்களும் மகர ராசி தான். ஒரு தூய்மை பணியாளரும் மகர ராசியில் இருப்பார், அதுக்காக அவர் ரஜினி ஆகிடுவாரா இல்லை நீங்கள் தான் ரஜினி ஆகிடுவீங்களா? அதுக்கு தான் அவங்க அவங்களோட அடிப்படை ஜாதகம். அந்த அடிப்படை ஜாதகத்துக்கு மீறி அதை எப்படி செயலாற்றம் பண்ணி ஜெயிச்சாங்கன்றதுக்கெல்லாம் ப்ராக்டிஸிங் உணஞ்சாமி. இது தொழிலில் ஒரு நல்ல வந்து முன்னேற்றமான காலகட்டம். உத்தியோக உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் கடக ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 மே 2024 செவ்வாய்க்கிழமை 5:52 PM முதல் 14 ஜூன் 2024 வெள்ளிக்கிழமை 12:25 AM வரை. மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். என்ன கடகராசி அன்பர்கள், ஏற்கனவே அஷ்டமச்சனி அசிங்க அவமானமான பங்க தற்கொலை முயற்சி மலை உச்சியிலிருந்து நீங்கள் சுற்றுலாக்காக கொடைக்கானல் போனால் அங்கிருந்து இடறி விழுந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனசில் கற்பனை நிறைய இருக்குது, எதை பற்றி? சேமிப்பை பற்றி, முயற்சியை பற்றி, இளைய சகோதரியை பற்றி, சகோதரனை பற்றி. சரி, கற்பனை இருந்தால் பத்துமா? அதை நிறைவேற்ற வேண்டாமா? நிறைவேற்றுவீங்களா நிறைவேற்ற மாட்டிங்களா அப்படின்னா, குரு வந்து பேர்ச்சியாயிருக்கார். எல்லோரும் உங்களுக்கு ஓஹோ ஆஹோ ஏஹே ஐஹே அஹோ அக்கக்னு சொல்லியிருப்பாங்க. லாபஸ்தான குரு, குறைய பிச்சு கொட்ட போகுது. அதனால் இப்போவே நீங்கள் சீலிங்கில் ஓட்டையெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிங்க. ஏன்னா அது கொட்டுற ஃபோர்ஸில் உங்களுக்கு வராமல் மாடி வீட்டுக்காரர் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா அது வேறு சிக்கலாகிடும். மாடியில் யாராவது வந்து துணி காய போடும்போது அவங்க வந்து எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா வந்து சிக்கலாயிடும்னு எல்லா ஜோசிக்காரங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜாதகன்னு ஒன்று அப்புறம் எதுக்கு இருக்குது? ராசி பலன் பார்த்தே எல்லாம் பண்ணிட்டு போயிடலாமே. காது குத்துறது, கிரகபிரவேசம் பண்ணுறது, அதுவும் ராசி பலன் பார்த்தே பண்ணிடலாம். கல்யாணம், முகூர்த்தம், அப்புறம் மட்டும் எதுக்கு ஜாதகத்தை தூக்கி ஓடுறோம்? ராசி பலன்லேயே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிடும், ராசி பலன்லேயே ஐபிஎஸ்ஸும் பாஸ் பண்ணிடலாம், ராசி பலன்லேயே ப்ரமோஷன்ஸ் வந்துடுது, ராசி பலன்லேயே வந்து 1 கோடி ரூபாய் சேர்ந்து போகுது.
அடிப்படை ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை மனம் என்கின்ற ராசின்னா மனசுன்னு பேர். அந்த ராசி என்கின்ற அதுக்கு ஒரு கிரகம் இருக்குது, சந்திரன். அது வந்து என்ன சட்டியில் ஜாதகத்தில் இருக்கோ அதை வந்து செயல்படுத்துவது தான் ராசி பலன்ன்றது. இந்த பதிவிலேயே நான் ஒரு நிமிஷம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இனிமேல் பார்ப்பீங்க. அது பார்க்குற மாதிரி இனிமேல் அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன், பார்ப்பீங்க இனிமேல். ரைட், இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க. இந்த மாதம் இப்படி பிறக்குது, முயற்சி, இளைய சகோதரம், சேமிப்பு, சிறு பிரயாணம், தொழிலில் குழப்ப நிலை. எவ்வளவு உழைச்சாலும் மனைவி கிட்டே நல்ல பேர் வாங்க முடியல. அந்த அம்மா நீங்கள் எதுக்கும் லாய்க்கில்லைங்கன்னு. இது கல்யாணமானவங்க, கல்யாணமே ஆகாதவங்களுக்கு லவ்வர் இருந்தால் நீங்கள் எதுக்கும் லாய்க்கில்ல. இதே பெண்பாலாக இருந்தால் ஆணை சொல்லுது, ஆண்பாலாக இருந்தால் பெண்ணை சொல்கிறாங்க, நீ என்னம்மா நீ, நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி இருக்குது. பிறகு 23 ஏப்ரல் 2024 முதல் 1 ஜூன் 2024 வரை இனி இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை. எங்கேயாவது ஊரை விட்டு வெளியூர் போய், வெளி மாநிலம் போய், வெளிநாடு போய் கொஞ்சம் சம்பாதிச்சாதான் முடியும்ன்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. 23 ஏப்ரல் 2024 முதல் 1 ஜூன் 2024 வரை, பிறகு 10 மே 2024 முதல் 31 மே 2024 வரை இந்த காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க தொழிலில் பலவிதமான செலவினங்களை தரக்கூடியது. விரயம்னா செலவினங்களை தரக்கூடிய காலகட்டம், கட்டம், கட்டம். இப்படி 3 வாட்டி சொன்னால் கட்டம் கட்டி அடிக்குது பிளானெட்டுன்னு அர்த்தம். ரைட், அடுத்ததா 19 மே 2024 to 12 ஜூன் 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? அற்புதமான காலகட்டம். சிவராத்திரி தூக்கம் ஏது, நடுராத்திரி பட்டு பாய் விரி விடிய விடிய. இது தம்பதிகள், அழகான தம்பதிகளாக இருந்தால் இப்படி இருக்கும், அழகிலனாலும் அன்பு இருந்தாலும் இருக்கும். இந்த ரெண்டுமே இல்லைன்னாக்கா சம்போ சிவ சம்போ, அந்த பாட்டு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில், சிச்சுவேஷன் சாங் அப்படின்னு பேர், அதை போடுங்க. ஆக மொத்தத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் எவ்வளோ அபிலாஷை பூர்த்தி ஆகும். அபிலாஷைனா என்னங்க? உங்களுடைய சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய உளவியல் ரீதியாக சொன்னால், உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய சப்ரஸ்டு செக்ஸுவல் அர்ஜஸ், அர்ஜஸ் URGES, அர்ஜஸ், நீட்ஸ், டிசைர்ஸ், இது நிவர்த்தி ஆகும். அன்கான்ஷியஸ் மைண்டில் ஒன்லி சப்ரஸ்டு செக்ஸுவல் டிசைர்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லைன்றது தான் உளவியல் உண்மை. இது வந்து 19வது நூற்றாண்டில் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னார், ஆனால் ஜோதிஷம் இதை எப்போவோ சொல்லிடுச்சு. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள், இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு, மனை, வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. பல யுகங்களுக்கு முன்னாடி, ஆமாம், கலியுகம்னாலே 4 லட்சம் வருஷம், ஜோதிஷம் கலியுகத்தில் தான் தோன்றுச்சா? அப்போ துவாபர யுகத்தில் எப்படி வந்து சகாதேவன் இருந்தான்? அது ஒரு 864,000 ஆண்டு நம்ம கலியுகத்துக்கு முன்னாடி. அப்போ துவாபர யுகத்தில் தான் ஜோதிஷம் இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி யுகம்தான் ராமபிரான் அவதரித்த த்ரேதா யுகம், அங்கேயும் ஜோதிஷம் இருந்துச்சே. அப்போ இப்போ இருக்கிற 5000 வருடம் கலியுகம், அதுக்கு முன்னாடி 864,000, அதுக்கு முன்னாடி 1264,000 வருடங்கள் கொண்டது தான் வந்து த்ரேதா யுகம். அப்போ இது 500,000 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கு சாமி. சாமியோய், த்ரேதாயுகம் 1296,000 வருடங்கள் அங்கேயே இருந்தது. கிருதயுகத்திலையும் ஜோதிடம் இருந்தது, அது 1728,000. இது 4 யுகத்தை சேர்த்தா 40 லட்சம், தோராயமாக 38 லட்சம் வருஷம் வருது. அப்போ 38 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஜோதிஷம் இருந்திருக்கு. ஆனால் அறிவியல் சொல்லுது மனிதன் தோன்றி 2 லட்சம் வருஷம்தான் அது. அப்போ மிச்சம் 36 லட்சம் எப்போ தான் கண்டுபிடிக்க போகுது அறிவியல்? ஆனால் ஜோதிடம் கண்டுபிடிச்சி கையிலே வச்சுருக்குது, டாட்டா இருக்குது சுவாமி, டாட்டா, DADA DATA டாட்டா இருக்குது. ஆக இந்த 19 மே 2024 இருந்து 12 ஜூன் 2024 வரலாம் அவங்க அவங்களுடைய காம அபிலாஷைகள்
அந்த உளவியல் ரீதியாக சப்ரஸ்டு செக்ஸுவல் ஹர்ஜ் டிசையர் நீடு நிறைவேறும் காலம். நிறைவேற்றிக்கிங்க. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்களாம் ரொம்ப நாங்கள்லாம் வந்து எஜுகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்து குட் ஃபேமிலியிலேருந்து வந்தோம்னா அப்போ அந்த மாதிரி செயல்படுங்க. ஆமாம், நேராக நல்ல புக்கு எடுத்து வச்சு படிங்க. திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம் இப்போ நிறைய இருக்குது பாருங்கள். ம், திருமந்திரம் அதை திறந்து வச்சுக்கிங்க. ஆமாம், அதுவும் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா படிங்க. பிறகு 1 ஜூன் 2024 முதல் 12 ஜூலை 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? அது மட்டும் இல்லை, இந்த 19 மே 2024 டு 12 ஜூன் 2024 அபிலாஷையை பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு பணம் வேணும்ல. பணம் வருது, ஒரு நண்பன் மூலமாக, ஒரு நண்பி மூலமாக, ஒரு பெரிய மனிதர் மூலமாக. அவர் பிராமணராக இருக்கலாம், பிராமண பெண்மணியாக இருக்கலாம், பிராமண ஆணாவும் இருக்கலாம். அவங்க மூலமாக எவ்வளோ வருது? 6 தொகை வருது. அது 6,000, 15,000, 24,000, 60,000, சில பேருக்கு 600,000 வந்துடும். அது அவங்கவுங்க ஜாதகத்தில் தனயோகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொன்னால் இல்லை, உங்கள் ஜாதகத்துடைய விரலுக்கு ஏற்ற வீக்கத்துக்கு தான் வரும். பின்ன நம்ம அவனை பார்த்து உரல் அடித்தா என்ன கதை? அவளை நினச்சி உரல் அடித்த கதையாக இருந்தால் என்ன அர்த்தம்? மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். அந்த ஜாதகக்காரனுக்கு வருது, அவனும் கடகராசி தான், செங்கோட்டையன் கூட தான் கடகராசி. அதுக்காக நீங்கள் செங்கோட்டையனா? அவர் எத்தனை வாட்டி மந்திரியாக இருந்திருக்காரு? நீங்கள் மந்திரியாக இருந்திருக்கிறீங்களா? உங்களை எந்திரின்றான் போனால் செங்கோட்டையன் கடகராசி தான். நான் ஏன் செங்கோட்டையன் ஆகலன்னு கேட்டேன், இன்னும் சில பேர் கேட்பான். மடத்தனமாக மகர ராசிக்கு வந்து ரஜினி மகர ராசி ஆச்சே. ஆமாம், அப்புறம் மகர ராசி நல்லா இருக்காதுன்றீங்களே அப்படின்னா ரஜினிகாந்த் மகர ராசி தான், நீங்களும் மகர ராசி தான். ஒரு தூய்மை பணியாளரும் மகர ராசியில் இருப்பார். அதுக்காக அவர் ரஜினி ஆகிடுவாரா, இல்லை நீங்கள் தான் ரஜினி ஆகிடுவீங்களா? அதுக்கு தான் அவங்க அவங்களோட அடிப்படை ஜாதகம். அந்த அடிப்படை ஜாதகத்துக்கு மீறி அதை எப்படி செயலாற்றம் பண்ணி ஜெயிச்சாங்கன்றதுக்கெல்லாம் ப்ராக்டிஸிங் ஒன்றுஞ்சாமே. சும்மா நாக்கிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ராசி பலன்லேயே வடை சுட்டுடலான்னு நினைக்கக்கூடாது. முதல்ல வந்து ஸ்டவ்வை வைக்கணும், பிறகு கடாயை வைக்கணும், பிறகு எண்ணெயை ஊற்றணும், பிறகு எவ்வளோ வேலை இருக்குது. இப்போது இந்த பலனை தெரிஞ்சுக்கிங்க, போதுமானது. ஆக 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 இந்த காலகட்டம் ஒரு நட்பு வட்டாரத்தின் மூலமாக சில பொருளாதார உயர்வுகளை வந்து ஏற்றமடையக்கூடிய காலம். பிறகு 1 ஜூன் 2024 முதல் 12 ஜூலை 2024 இது எப்படிப்பட்ட காலகட்டம்? இது தொழிலில் ஒரு நல்ல வந்து முன்னேற்றமான காலகட்டம். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு வந்து ப்ரமோஷனுக்கான காலகட்டம். காவல்துறை பணியாளர்களாக இருந்தாக்க நல்ல ப்ரமோஷன் இந்த டைமில் ஏற்கனவே எதிர்பார்த்தது இப்போ கிடைக்கும். பிறகு 31 மே 2024 முதல் 14 ஜூன் 2024 இந்த காலகட்டம் ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் நஷ்டமும் வரும், கொஞ்சம் லாபமும் வரும். பிறகு 12 ஜூன் 2024 முதல் 6 ஜூலை 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இது செலவு பண்ணுற காலகட்டம். நாம் ஏற்கனவே கொடுத்ததை செலவு பண்ணுற காலகட்டம். எதுக்காக செலவு? வீட்டு தேவைகளுக்காக செலவு, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு. அதே மாதிரி இந்த 19 மே 2024 டு 12 ஜூன் 2024 கூட வீட்டுக்கு தேவையான நவநாகரிக பொருட்கள் வாங்குறது, தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது நடக்கும். அது அவங்கவுங்க விரலுக்கு ஏற்ற மாதிரி, சில பேருக்கு 1 கிராம் வரும், சில பேருக்கு 100 கிராம் கூட வரும். அது அவங்க ஜாதகத்தில் அன்னைக்கு நடக்கிற தசா புக்தி அந்தரத்துக்கு ஏற்ப யோகத்துக்கு ஏற்ப நடக்கும் என்று கூறி, பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண வரும் நாட்களும் சந்திராஷ்டங்கள் தரப்படும். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன்.
அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. காண்டாக்ட் 9952959962, 9840957612. வெப்சைட் www.sreemehru.org.